வணக்கம். வேந்தரின் நூற்றி வேலை பகல் செய்திகளுக்காக பிரீதா ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஆளுநர் உரையில் அரசு திட்டங்கள் இடம்பெற வாய்ப்பு. வழக்கறிஞர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உறுதி. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு அவசர ஆலோசனை. இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல், ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் விரட்டியடிப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை தொடங்குகிறது. முதலில் காலை 11 மணிக்கு ஆளுநர் ரொசையா உரை நிகழ்த்துகிறார். இதனையடுத்து கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என முடிவு செய்ய பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் அதன் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றியை பெற்ற அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணிக்கு தொடங்கவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதன்முறையாக ஆளுநர் உரை இடம்பெற இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு தமிழக ஆளுநர் ரோசையா புதிய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை வருகின்ற திங்கட்கிழமை முதல் 3 அல்லது 4 நாட்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக 89 இடங்களிலும், காங்கிரஸ் 8 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடங்களிலும் என திமுக பழம்பொருந்திய எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து, அதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது உட்பட பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்து இந்த பேரவையில் குரல் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்யது. வழக்கறிஞர்கள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட புதிய விதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த மாட்டோம் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் பேசிய அவர், வழக்கறிஞர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை நீதிபதியிடம் இன்று முறையிட்டார். இதையடுத்து தலைமை நீதிபதி கவுல் இதனை கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் உடன் பேச்சு நடத்தி தீர்வு காணவும் தயாராக இருப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்துள்ளதாக பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். இந்த ரூல்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணதனாலதான் பாய்காட் வந்து சபார்டினேட் கோர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜுடிஷியரியையும் பாதிக்குது, எங்களையும் பாதிக்குது, வடக்காடுகளையும் பாதிக்குது. நீங்க அந்த ரூல்ஸை வந்து வித்ரா பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா அட்வொகேட்ஸ்னா இப்போ உங்க அப்பீல் பண்ண இன்வைட் பண்ற ஆல் பார் லீடர்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை பெஞ்ச் மட்டும் இல்ல, சபார்டினேட் கோர்ட் லீடர்ஸ் என்ற வாங்க பேசுங்க, ஒவ்வொரு அட்வொகேட்டு பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்ணுங்க, ரிவ்யூ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், இதுக்கு மேல் நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவில் தாங்கள் வலியுறுத்தும் திருத்தங்களை மத்திய அரசு செய்தால் நாடாளுமன்றத்தில் அதனை ஆதரிக்க தயார் என்று காங்கிரசின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவு விரைவில் காங்கிரசும் பிற கட்சிகளும் வலியுறுத்தி வரும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அப்படி ஒப்புக்கொண்டால் தங்களது கட்சி இதனை பிரச்சினையாக்காது என்று குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பான சட்டத்திருத்த முன்வரைவு காங்கிரசின் எதிர்ப்பால் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படாமல் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் பல மடங்கு அதிகரித்து வருகின்றன. தக்காளியின் விலை கிலோ 100 ரூபாயை எட்டியுள்ளது. அனைத்து காய்கறிகளின் விலைகளும் உயர்ந்து வருகின்றன. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். இதில் மத்திய அமைச்சர்கள்
வெங்கையா நாயுடு, ராம்விலாஸ் பாஸ்வான், நிர்மலா சீதாராமன் மற்றும் பல்வேறு துறை உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ள ஆலோசனையில் மத்திய நிதித்துறை மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறைகளில் உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியடித்தனர். ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 100க்கும் அதிகமான விசைப்படகுகளில் நேற்று 500க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடி ஆழ்கடல் பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பினர். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன் பிடிக்கும் போதே இப்போ கச்சு அருகில் நின்ற நேவி எல்லாம் இப்போ ஏறத்தாழ ராமேஸ்வரம் போன வரைக்கும் நேரம் வந்து அவங்க எங்களுக்கு காத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ யார்ட்டையும் சொன்னாலும் இங்கே இந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. இதுவரையும் சொல்லி சொல்லி பார்த்தா பட்ட உயிரை இழந்துட்டா அடி வாங்கினதே மிச்சம். ஏன் உங்கள் நேவிக்காரன் எங்கே போனால் உங்கள் பாதுகாப்போட எங்கே அப்படின்னு எங்கே கேட்குறான். எங்கள் அருகில் தானே கிடக்கிறான் அப்படின்னு சிபிஎஸ் நம்பர்லாம் காட்டினா அதை பறிச்சுக்கிட்டா போயிடறான். மண்டப கடலில் வந்து நம்ம எல்லையில் தான் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து நியாயக்காரன் வந்தான் வந்து பிடிச்சி அடித்தான். அந்த சித்திரவதனால் நாங்கள் வந்து தெற்கே கடத்திக்கிட்டோம். எங்கள் எல்லைகளை வராத கச்சது விட்டு நீ பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அடிக்காங்க. கச்சது மத்திய அரசு கேட்டு பிரச்சனை முடிச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவும் என்ற தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். வீரர்கள் 5 பேர் படுகாயமுற்றனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள மச்சில் எல்லைக்கோட்டு பகுதி வழியாக நேற்றிரவு சில தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றனர். அவர்களை தடுத்த பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். வீரர்களும் பதிலடி கொடுத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையிலான துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். ராணுவ வீரர்கள் 5 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் வீர மரணம் அடைந்ததாகவும் தொடர்ந்து அப்பகுதியில் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை நடந்து வருவதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இரட்டை ஆதாய பதவி விவகாரத்தில் சிக்கியுள்ள ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 21 பேரிடமும் விசாரணை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தில்லியில் ஆளும் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 21 எம்எல்ஏக்களை பார்லிமென்ட்ரி செயலர் எனப்படும் இணை அமைச்சர் அந்தஸ்து நியமித்தது. இதற்கு இரட்டை ஆதாய சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான மசோதாவையும் தில்லி சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. ஆனால் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனையடுத்து இரட்டை ஆதாயம் பெற்ற குற்றத்திற்காக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 21 பேரும் பதவி இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை நேரில் அழைத்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மற்றொரு பதவியில் இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் இதை காரணம் காட்டி அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் தேர்தல் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்தனர். 21 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் மீண்டும் அந்த இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். இதனால் தில்லி அரசியல் சூடுபிடித்துள்ளது. அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக தில்லி அரசு செயல்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் தெரிவித்தார். கெஜ்ரிவால் ஜி ஜோ மன் மே ஆதா ஹூ கஹ் தேதே ஹே உஸ்கா க்யா ஹே பேசிஸ் க்யா ஹே யா க்யா சமஜ் மே நீ ஆ ரஹி ஹே க்யூன்கி யே ஜோ 21 இன்ஹோனே பார்லமெண்ட்ரி செக்ரட்டரிஸ் பனாயே ஹே க்யூன்கி பார்லமெண்ட்ரி செக்ரட்டரிஸ் கோய் ஃபைல் பி நீ தேக் சக்தே ஹே அப் வோ தோ கோர்ட் மே பிரசிடென்ட் நே தோ வாபிஸ் பேஜ் தியா ஆர் அப் தேக்கே ஆகே கதம் யே க்யா உடாதே ஹே. இந்திய அணியில் தலைமை பயிற்சியாளரை தேர்வு செய்வது தொடர்பாக பிசிசிஐயின் செயற்குழு 24ஆம் தேதி தர்மசாலாவில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. 2014ஆம் ஆண்டு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த டங்கன் ஃபிளெக்சர் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த பணியை அணியின் இயக்குநரான ரவி சாஸ்திரி கூடுதலாக கவனித்து வந்தார். சமீபத்தில் அவரது பதவிக்காலம் முடிவடைந்ததால் புதிய பயிற்சியாளரை நியமிக்க வேண்டியுள்ளது. இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கும்ளே, ரவி சாஸ்திரி, சந்தீப் பட்டில் உள்பட 57 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அணியின் புதிய தலைமை பயிற்சியாளரை தேர்வு செய்வது லோதா கமிட்டி பரிந்துரையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்துவது குறித்த முடிவு போன்ற பல்வேறு விஷயங்கள் பற்றியும் பிசிசிஐ செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது.
அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விசைத்தறியாளர்கள் வேலை நிறுத்தம், தொடரும் போராட்டத்தால் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் இழப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அந்த கவுன்சிலின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் வழக்கறிஞர் ஐயப்ப மணி அப்பதவியிலிருந்து விலகியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வழக்கறிஞர் ஐயப்ப மணி, வழக்கறிஞர் மீதான புதிய சட்டத்திற்கு பார் கவுன்சில் தலைவர் செல்வம் உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். பார் கவுன்சில் சேர்மேன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ரூல்ஸ் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறார்கள். ரூல்ஸ் கமிட்டி தான் தற்போது அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 விதிகள் 14 சில புது திருத்தங்களை செய்துள்ளது. அதற்கு என் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். மதிமுகவின் தென் சென்னை மாவட்ட செயலராக இருந்த வேளச்சேரி மணிமாறன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். மதிமுகவின் தென் சென்னை மாவட்ட செயலராக இருந்த வேளச்சேரி மணிமாறன் அண்மையில் அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்த அவர் திமுகவில் இணைந்துள்ளார். அவருடன் மதிமுக தென் சென்னை மாவட்ட இளைஞரணி செயலர் மோகன்ராஜ் உள்பட நிர்வாகிகள் சிலரும் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வேளச்சேரி மணிமாறன், விரைவில் மதிமுகவில் இருந்து 3000 பேர் விலகி திமுகவில் இணைய உள்ளதாக தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புதியதாக ஏதோ ஒருவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சென்ற இயக்கம். சென்றோம், அவருடைய நிலைப்பாடு பிடிக்கவில்லை. தாய் கழகத்திற்கே வந்து தாயின் மடியே எங்களை தாங்கிய தலைவனுக்கு நன்றி கூறி மீண்டும் களப்பணியிலே எங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமா பந்தி நிகழ்ச்சியில் போதிய வசதிகள் செய்து தரப்படாததால் மக்கள் அவதியுற்றனர். நம்பியோர் வருவாய் உள்வட்டத்திற்காக ஜமா பந்தி எனப்படும் வருவாய் தீர்ப்பாயம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 20க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுக்களாக அளித்தனர். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளான இருக்கை வசதி, குடிநீர், கழிப்பிட வசதி போன்றவை செய்து தரப்படாததால் அவர்கள் அவதி உற்றனர். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பலியான குழந்தைகளின் பெற்றோர் கூடுதல் இழப்பீடு கோரி தொடர்ந்த வழக்கில் 4 வார காலத்திற்குள் பதிலளிக்க பள்ளி நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2004 கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் பலியானார்கள். 16 குழந்தைகள் படுகாயமுற்றனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் குழுவினர் பலியான குழந்தைகளின் குடும்பத்திற்கு 5 லட்சமும் காயமுற்ற குழந்தைகளுக்கு காயத்திற்கு ஏற்ப இழப்பீடும் வழங்க பரிந்துரைத்தனர். இந்நிலையில் கூடுதல் இழப்பீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக 4 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு பள்ளி தாளாளர் பழனிசாமிக்கு உத்தரவிட்டுள்ளனர். இறந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 3 விதமாக பிரித்து, ஒரு 3 குழந்தைகளுக்கு 6 லட்சமும், மற்றொரு 3 குழந்தைகளுக்கு 5 லட்சமும், மீதியுள்ள எஞ்சியுள்ள குழந்தைகளுக்கு 50,000 வழங்குமாறு பரிந்துரை செய்திருந்தது. இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபொழுது தலைமை நீதிபதி அவர்கள், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொறுப்பாளர் பழனிசாமி அவர்கள் சிறைச்சாலை இருப்பதால் அவர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்காத தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோயம்புத்தூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் இந்திய மாணவர் சங்கத்தினர் மனு அளித்தனர். தனியார் பள்ளிகளில் நடைபெற்று வரும் கல்வி கட்டண கொள்ளையை தடுத்தவும் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கவும் இந்திய மாணவர் சங்கம் வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அந்த அமைப்பின் மாநில தலைவர் மாரியப்பன், சிங்காரவேலன் கமிட்டி பரிந்துரை செய்த கல்வி கட்டண காலாவதியாகிவிட்டதால் புதிய கமிட்டியை அரசு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தனியார் பள்ளிக்கூடங்களில் 25% இடஒதுக்கீடு ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடமும் இதை அமல்படுத்தவில்லை. ஆகவே இதையும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஆசிரியர் காலி பணியிடங்களையும் உடனடியாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளடக்கி இந்திய மாணவர் சங்கம் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்ட விவகாரங்களின் பட்டியலை வெளியிடக் கோரி முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்ட விவரங்களின் பட்டியலை வெளியிட வேண்டும், அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் 25% மாணவர் செய்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்க்கப்பட்ட மாணவர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும். குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களை எந்த பள்ளிகளிலும் சேர்க்கக்கூடாது என்ற சிஓவின் உத்தரவை வாபஸ் பெற வேண்டும் என்று மனு கொடுப்பதற்காக இந்திய மாணவர் சங்கத்துடைய மாணவர்கள் இன்றைக்கு நாங்கள் சென்றோம். ஆனால் மனு கொடுக்க கூட விடாமல் இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் 80% கூலி உயர்வு கேட்டு 3வது நாளாக கால வரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கரன் கோவிலில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக 10,000 அதிகமான விசைத்தறி கூடங்களில் விசைத்தறி தொழில் நடைபெற்று வருகிறது. பழைய ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி விசைத்தறியாளர்கள் 3வது நாளாக கால வரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 1,20,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 40,00,000 ரூபாய் சங்கரன்கோவில் நகராட்சியில் நகரத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 3 நாட்களில் 1,20,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையிலே ஒப்பந்தம் ஏற்படாமல் பேச்சுவார்த்தை தள்ளிப்பொண்டு சென்றால் நிச்சயமான முறையில் இந்த வருடமும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் பலியானார், 3 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் நடத்திய சாலை மறியலால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லக்கவுண்டம்பாளையம் அருகே சேலம் கோவை நெடுஞ்சாலையில் உள்ள புறவழி சாலையில் இன்று காலை 2 சக்கர வாகனம் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கியவர்களை மீட்க அருகில் இருந்த பொதுமக்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்த பொழுது கோவையில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கூட்டத்தை தவிர்க்க காரை வளைத்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது வேகமாக மோதியது. இதில் காரில் வந்த சென்னையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் அந்த இடத்திலேயே பலியானார். அவருடன் வந்த மனைவியும் 1 வயது மகனும் முன்னதாக நேரிட்ட விபத்தில் சிக்கியவரும் பெருந்துறை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இணைப்பு சாலைகளில் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் அடிக்கடி விபத்து நடப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஹைவேலேருந்து வர வண்டிகளுக்கு வந்து குறுக்க வண்டி வர தெரியற மாதிரியான எந்த பாதுகாப்பு வசதியும் இல்லை. தினசரி அன்னாடு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு உண்டான பாதுகாப்பு வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்களும் பல அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். டோல்கேட் இங்கிருந்து 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அங்கே 2 ஆம்புலன்ஸ் இருக்குது. ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்து சேருக்கு 1.5 மணி நேரம் ஆகி உயிர் போயிடுச்சு. அரியலூரில் ஆதார் அட்டைக்கு புகைப்படம் எடுக்க அலைக்கழிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் அட்டை பதிவுகளுக்கு நாள்தோறும் 100 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படுவதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக புகார் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்திய காவல்துறையினர் அவர்களை வரிசைப்படுத்தி ஆதார் அட்டை பதிவுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஆதார் அட்டை பதிவுகளை மேற்கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.
ஸ்கூல் பிள்ளைங்களை மூணு நாளாக அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோங்க சார். ஆனால் டோக்கன் நேற்று வந்து 8 மணிக்கு டோக்கன் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் 8 மணிக்கு இன்னைக்கு வந்து 6 மணிக்கே டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க சார். நாங்கள் 7:30 இங்கே வந்து இருக்கோங்க சார், ஆனால் கொடுக்கவே கிடையாது. இந்த மாதிரியே ஸ்கூல் பசங்க படிப்பு கெட்டு போகுதுங்களுங்க சார், நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? உதகையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 500 கிலோ மாம்பழங்களை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் மாங்காய்களை கார்பட் கற்கள் கொண்டு செயற்கையாக பழுக்க வைக்கும்போது அண்மை காலங்களில் ரசாயன மருந்துகளை தெளித்து பழுக்க வைப்பதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதுபற்றி சோதனை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து உதகை நகராட்சி சந்தையில் அத்துறை அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ஒரு கடையில் ரசாயன மருந்து மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் இருப்பது தெரிய வந்தது. சுமார் 500 கிலோ மாம்பழங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் வணிகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அலுவலர்கள் தெரிவித்தனர். சுமார் 400 கிலோ மதிப்புள்ள பழங்களை வந்து பழுக்க வச்சிருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்சா வந்து பொதுமக்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து வாமிட்டிங் வரும், லூஸ் மோஷன் வரும், மயக்கம் வரும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி யார் பண்ணாலும் அவங்க மீது வந்து சட்டப்படி வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம். கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டி அர்ஜென்டினா அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தொடரும் நிலையில் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற பேரணியின் பொழுது வன்முறை விளைந்தது. பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர் நல சட்டத்தில் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தலைநகர் பாரிஸில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சிலர் காவல்துறையினரை நோக்கி கற்களால் வீசியதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 20 காவலர்கள் காயமுற்றனர். இதனிடையே வழிநெடுகிலும் இருந்த கடைகளை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். இதனையடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயால் பல ஏக்கர் பரப்பளவிலான மரங்கள் எரிந்து சேதமாகின. நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள மான்சானோ மலைப்பகுதியில் திடீரென தீப்பற்றிக் கொண்டது. மளமளவென பரவிய தீயால் 30 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் உள்ள பல்வேறு மரங்கள் எரிந்து சேதமாகின. வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து தீயை அணைக்க முனைப்புடன் போராடி வருகின்றனர். விமானம் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே அதிகமான வெப்பம் காரணமாக காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா அணி 3-0 என்ற கோல் கணக்கில் பொலிவியா அணியை வீழ்த்தியது. அமெரிக்காவின் சியாட்டல் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே அர்ஜென்டினா அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் 13வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அணி வீரர் எரிக் லமேலா கோல் அடித்து அசத்தினார். இதுவரை தொடர்ந்து 15வது நிமிடத்தில் அந்த அணிக்கான 2வது கோலை லாவேஸ் அடித்தார். தொடர்ந்து பொலிவியா அணிக்கு கடும் நெருக்கடி அளித்த அர்ஜென்டினா அணி ஆட்டத்தின் 32வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோல் அடித்து வெற்றியை உறுதி செய்தது. இதனால் அர்ஜென்டினா அணி 3-0 என்ற கோல் கணக்கில் பொலிவியாவை வீழ்த்தியது. வரும் 18ஆம் தேதி நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி வெனிசுவேலா அணியை எதிர்கொள்கிறது.
Espera el lanzador. Se va a ir de Erwin Saavedra. Llega a la línea de fondo. Centra la Mela. El balón no es bueno, salvo que lo haga bueno el defensor. Y así fue porque despejó. Luis Gutiérrez dispara la vez y toca de por medio. மற்றொரு போட்டியில் சிலி அணி 4-2 என்ற கோல் கணக்கில் பனாமா அணியை வெற்றி பெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இரு அணிகளும் ஒன்றுக்கொன்று கடும் சவால் அளித்தன. எனினும் சிலி அணி சிறிய இடைவெளியில் கோல்களை அடித்து வெற்றி வாகை சூடியது. இன்றுடன் லீக் போட்டிகள் நிறைவுற்ற நிலையில் காலிறுதி போட்டியில் சிலி அணி மெக்சிகோ அணியை எதிர்கொள்கிறது. ஹராரேவில் நடைபெறும் இந்தியா ஜிம்பாவே அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் ஜிம்பாவே அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 55 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. ஜிம்பாவேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் கடைசி மற்றும் மூன்றாவது போட்டி ஹராரேவில் தற்பொழுது நடைபெறுகிறது. இதில் டாஸ் வென்ற ஜிம்பாவே அணி பேட்டிங் செய்து வருகிறது. 20 ஓவர்கள் முடிவில் ஜிம்பாவே அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 55 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. And that's what I was talking about, looking for that shot out the middle of the bat and he got more than anything. Again is straying down the leg side. மீண்டும் தலைப்புச் செய்தி. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஆளுநர் உரையில் அரசு திட்டங்கள் இடம்பெற வாய்ப்பு. வழக்கறிஞர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உறுதி. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு அவசர ஆலோசனை. இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல், ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் விரட்டியடிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.